कुरी पाक लिया मैं कुरी कुरी।
அந்த நாள்ல இருந்தே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் கலையை யாருமே வெறுத்தது கிடையாது. கதை, காலக்ஷேபம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம், நாடகம், சினிமா படம் இதெல்லாம் ஜனங்களுடைய கவலை தீர்க்கிறதுக்காக தான் ஏற்பட்டது. வாங்கம்மா வந்து கேளுங்களே அந்த கதையை. கல்யாணி தொட்டிருக்கேன் இந்த நேரத்துல எப்படி வந்து சொல்றீங்க? கல்யாணம் தொடக்கூடாது. ஆமா என்ன யார தொடறது? அது உங்க அபிப்பிராயத்தை பொறுத்து. பத்து கோடிகளே ஆமையின் காரணமாக வளர்ந்து வந்த இந்த கதையை உங்கள் முன்னாலே எடுத்து சொல்ல போகின்றேன். ஆமை என்றால் குளத்தில் இருக்கும் ஆமை இல்ல, கிணத்தில் இருக்கும் ஆமை இல்ல, புறாமை. இந்த புறாமை நம்மிடத்திலே மட்டும் வளரவில்லை, தேவலோகத்தில் இருந்த தேவலோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி இவர்கள் மூவருக்கிடையிலே பொறாமை வளர்ந்து வந்தது. அப்படி இருந்து கொண்டிருக்க முடியாத காலத்திலே ஒரு நாள் இல்லை, நீங்கள் இரண்டு பேர் சொல்வதும் சரியல்ல. நான் தான் பெரியவள். இல்லை, நான் தான் பெரியவள். நான் தான் பெரியவள். இல்லை, நான் சரஸ்வதி, கல்விக்கு அதிகாரி. நானே பெரியவள். இல்லை, நான் லட்சுமி, செல்வத்துக்கு அதிபதி. நானே பெரியவள். இல்லை அடி, இல்லை, நான் பார்வதி, சர்வ சக்திக்கும் நானே. நான் தான் பெரியவள். அக்கமார்களே, பெண்களுக்கெல்லாம் பெரியவள் நானே, சரஸ்வதி நான். பெண்களுக்கெல்லாம் பெரியவள் நானே, சரஸ்வதி நான். கண்ட சராச்சரம் யாவும் படைக்கும் அய்யனா திருதேவியும் நான். பெண்களுக்கெல்லாம் பெரியவள் நானே, அழியா புகழ் நாட்டும் அறிவையும் அறிந்தாலே அடங்குவீர் தன்னால், தன்மையை அறிந்தால்
என்ன சொன்னாய்? உண்மையை சொன்னேன். என்ன, ஒரு மானிடப்பன் எங்களுக்கு மேலானவளா? ஆம் தாயே. இருக்க முடியாது. செத்து செத்து பிறக்குமார் பாயசு படைத்த ஜீவன் தெய்வசக்திக்கு நிகராக முடியாது. வாதத்தில் நீங்கள் பெரியவர்கள், பிடிவாதத்தில் அதைவிட பெரியவர்கள். ஆனால் பெண்மையிலும் தன்மையிலும் பெரியவள் அனுசியா, அவளுக்கு நிகர் அவளேதான். தேவிமார் மூவர் ஒன்றாக சேர்ந்து வருவதை இன்றே காண்கிறோம். ஆச்சரியம் ஆச்சரியம்தான். தேவருக்குள்ளே சிறந்த மூவருக்கும் நாங்கள் இனி தேவியர் என்றால் வெட்கம், கேட்டால் சிரிக்காதோ அக்கம் பக்கம். அவள் புகழை பொய்யாக்க வேண்டும். அழிந்தால் அனுசுயா என்ற ஆனந்த செய்தி வர வேண்டும். அவள் அலறி துடித்துக் கொண்டு எங்களை நினைந்து நினைந்து வணங்க வேண்டும். நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறோம்.